அத்தியாயம் 3. சாத்திய சிந்தனை, பாசிபிள் திங்கிங். பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறை சிந்தனை, நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை சிந்தனை என நாம் இருவகையான சிந்தனைகளை பார்த்திருக்கிறோம். நேர்மறை சிந்தனை என்பது தன்னம்பிக்கை மிகுந்தது. நாம் ஒரு தொழிலை புதிதாக துவங்குகிறோம். அது லாபகரமாக நடக்கும் என்ற தன்னம்பிக்கையுடன் அதனை அணுகுவதுதான் நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவ் திங்கிங். முன்னே பின்னே தெரியாமல் இந்த தொழிலை ஆரம்பித்து விட்டோமே, இது நஷ்டமாகி விடுமோ, இது கடன் வாங்க வைத்து விடுமோ, இப்படி எண்ணுவதுதான் எதிர்மறை சிந்தனை, நெகட்டிவ் திங்கிங். இதுவரையிலும் இல்லாத புதிய ஒன்றை உருவாக்குவதுதான் உருவாக்கும் சிந்தனை, கிரியேட்டிவ் திங்கிங். மின்சாரமே இல்லாத காலத்தில் மின்சாரத்தை கண்டுபிடித்தது. பறவையை போல் விமானத்தில் பறக்க முடிந்தது. இப்படி புதிதாக பலவற்றையும் உருவாக்க முடிந்ததுதான் இந்த உருவாகும் சிந்தனை. சாத்திய சிந்தனை என்றால் என்ன? ஒரு மன்னருக்கும் அவரது மந்திரிக்கும் இடையில் ஒரு விவாதம். உடல் வலிமையே சிறந்தது என்பது அரசரின் வாதம். அறிவு வலிமையே சிறந்தது என்பது மந்திரியின் வாதம். அறிவு வலிமையை நிரூபித்து காட்டுகிறேன் என மந்திரி கூறினார். அரசர் அந்த மந்திரியை கோபுரம் போன்ற உயரமான இடத்தில் சிறை வைத்து விட்டார். அவரை பூட்டி வைக்கவில்லை. அந்த கோபுரத்தின் மேல்தளத்தில் அவரை சுதந்திரமாக நடமாட விட்டுவிட்டார். அவர் கீழே இறங்கி வர வேண்டுமானால் கோபுரத்தின் உட்புறமாக உள்ள பாதை வழியாகத்தான் வர வேண்டும். ஆனால் அந்த பாதை அடைக்கப்பட்டு விட்டது. ஏணி வைத்தும் இறங்க முடியாது, குதிக்கவும் முடியாது. அவர் தன்னுடைய அறிவின் பலத்தால் அங்கிருந்து தப்பி வர வேண்டும். அவரை காப்பாற்ற ஏதாவது வழி உண்டா என அவரது குடும்பத்தினர் கோபுரத்தின் அடியில் நின்று பரிதவித்தனர். மந்திரி கோபுரத்தின் உச்சியிலிருந்து பார்க்கையில் அவரது குடும்பத்தினர் எறும்புகளை போன்று தெரிந்தனர். எதை கூறினாலும் அவர்களுக்கு கேட்காது. அந்த கோபுரம் அவ்வளவு உயரம். மந்திரி ஒரு சீட்டில் சுருக்கமாக ஒரு செய்தியை எழுதி அவர்களிடம் போட்டார். அதன்படி அந்த மந்திரியின் மகன் வண்டு ஒன்றை பிடித்து அதன் தலையில் தேனை தடவினான். பிறகு அந்த வண்டை கோபுரத்தின் உச்சியை நோக்கி ஊர்ந்துவிட விட்டான். அதன் உடலில் நீளமான சிறிய நூல் ஒன்றையும் கட்டி அனுப்பினான். தேனின் வாசனையினால் கவரப்பட்ட வண்டு மேல் நோக்கி நகர்ந்தது. அதோடு சேர்ந்து சிறிய நூலும் மேல் நோக்கி நகர்ந்தது. அந்த வண்டு மந்திரி இருக்கும் இடத்தை நூலுடன் வந்து அடைந்தது. மந்திரியின் கையில் நூலின் ஒரு முனை கிடைத்துவிட்டது. மந்திரியின் மகன் நூலின் மறுமுனையில் அதைவிட கடினமான நூல் ஒன்றை கட்டிவிட்டான். மந்திரி தன் கையால் நூலை மென்மையாக இழுக்கவும் அந்த கடினமான நூலும் அவரது கைக்கு வந்தது. மந்திரியின் மகன் அதன் பிறகு அந்த கடினமான நூலின் ஒரு பகுதியில் கயிறு ஒன்றை கட்டி அனுப்பினான். அதுவும் மந்திரியை அடைந்தது. அந்த கயிற்றை பிடித்துக் கொண்டு மந்திரி சாமர்த்தியமாக கீழே இறங்கினார். அறிவின் வலிமையை நிரூபித்து விட்டார். ஆனால் அந்த அறிவை எப்படி பயன்படுத்துவது? அது எந்த அளவுக்கு சாத்தியமோ அந்த சாத்திய கூறை அறிந்து செயல்படுத்த வேண்டும். மந்திரி நூலை பிடித்துக் கொண்டு இறங்கி வர முடியாது. கயிற்றை பிடித்துக் கொண்டு இறங்கி வர முடியும். கயிற்றையும் அவரையும் இணைக்க பயன்பட்டது ஒரு மென்மையான நூல். அந்த சிறிய மென்மையான நூல்தான் சாத்திய சிந்தனையாகும். சாத்தியம் உடைய ஒன்றை செய்வதன் மூலம் சாத்தியப்படாத ஒன்றையும் செய்து முடித்து விட முடியும். இந்த சாத்திய சிந்தனை என்பது விமானத்தின் ஓடுதளம் போன்றது. ஓடுதளம் என்பது தரையில் உள்ளது. விமானமோ ஆகாயத்தில் பறக்க வேண்டிய ஒன்று. ஆகாயத்தில் பறக்க வேண்டிய விமானத்துக்கு தரையில் ரோடு தேவையா? அது பறக்க வேண்டியது ஆகாயமே ஆனாலும் அது முதலில் பயணிக்க வேண்டியது தரையில் உள்ள ஓடுதளத்தின் மீதே ஆகும். ஆகாயத்தில் மட்டும்தான் நான் பறப்பேனே ஒழிய ஓடுதளத்தில் நான் ஓடமாட்டேன் என அந்த விமானம் பிடிவாதம் பிடிக்குமேயானால் கடைசி வரையில் அதனால் பறக்கவே முடியாது. இப்படித்தான் பலர் தங்கள் லட்சியங்களை நிறைவேற்ற போராடி தோற்றுவிடுகின்றனர். அவர்களுக்கும் அவர்களது லட்சியத்துக்கும் இடையில் பாலமாக அமைய வேண்டிய சாத்திய சிந்தனையை புறக்கணிப்பதன் காரணமாகவே அவர்கள் இந்த தோல்வியை சந்திக்கின்றனர். அவர்களது உயர்ந்த லட்சியங்கள் பயனற்று போய்விடுகின்றன. இது அவர்களது லட்சியத்தின் குறைபாடா?
லட்சியங்கள் உயர்ந்தவைதாம். சாத்திய சிந்தனையின் உதவி இல்லாத காரணத்தினால் அவர்களது லட்சியங்கள் பலமற்று போய்விடுகின்றன. காலப்போக்கில் அவர்களது உயர்ந்த லட்சியங்கள் கூட காலாவதியாகி போய்விடுகின்றன. நாம் நமது காரில் மலைப்பாதை வழியாக மலையிலிருந்து இறங்குகிறோம். பாதையின் குறுக்கே மரம் ஒன்று விழுந்து பாதையை மறித்துக் கொண்டிருக்கிறது. மரத்தை அப்புறப்படுத்தாமல் காரால் முன்னோக்கி நகர்ந்து பயணிக்க முடியாது. ரோட்டில் மழை பெய்து மழை நீர் ரோட்டில் ஓடுகிறது. அந்த மழை நீரை அந்த மரத்தினால் மறிக்க முடியுமா? மழை நீரால் சுலபமாக அந்த மரத்தை கடந்து சென்றுவிட முடியும். நமது லட்சியங்கள் அந்த காரை போல் திடப்பொருளாக இருப்பதில் தவறில்லை. ஆனால் அது இப்படி சில தடங்கல்களில் மாட்டிக்கொள்ள நேரிடலாம். ஆனால் நாம் திரவமாகவும் இருந்தோமானால் சுலபத்தில் தடைகளையும் கடந்து செல்ல முடியும். அப்படி திரவமாக மாறிக்கொள்வதுதான் சாத்திய சிந்தனை ஆகும். நாம் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்ல தேசிய நெடுஞ்சாலையில் நமது காரில் பயணம் மேற்கொள்கிறோம். தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் பயணச்சீட்டும் வாங்குகிறோம். பாதி வழியில் காவலர்கள் நமது வாகனத்தை மறிக்கின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் எதிர்பாராத விபத்தொன்று ஏற்பட்டு விட்டதாகவும் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு மாற்றுப்பாதையில் சென்றாக வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். நான் தேசிய நெடுஞ்சாலையில் செல்ல சுங்கம் செலுத்தியிருக்கிறேன். சுங்கச்சாலையிலிருந்து விலகிச் செல்லும்படி எவரும் எங்களை கூற முடியாது என்று நாம் கூறுவோமானால் என்ன ஆகும்? நாம் மேற்கொண்ட நமது பயணம் தடைப்பட்டுவிடும். அந்த நெடுஞ்சாலை சீராக பல மணி நேரம் கூட ஆகிவிடலாம். பாதை சீராகும் வரை நான் நெடுஞ்சாலையில் காத்திருக்கிறேன். நெடுஞ்சாலையை விட்டு எவரும் என்னை அப்புறப்படுத்த கூடாது என்று நாம் பிடிவாதம் பிடித்தோமானால் என்ன ஆகும்? நாம் வண்டியை அங்கே நிறுத்தி வைப்பது கூட நமக்கு பின்னால் வருபவர்களுக்கு இடையூறாக அமைந்துவிடும். அந்த நிலையில் சிறிது நேரத்திற்கு தூரத்திற்கு மாற்று வழியை தேர்ந்தெடுப்பதுதான் இந்த சாத்திய சிந்தனை ஆகும். அதற்காக நமது கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நிரந்தரமாக கைவிட வேண்டும் என்று அர்த்தமில்லை. நடைமுறை சூழ்நிலைக்கேற்றவாறு நமது அணுகுமுறையையும் நடவடிக்கைகளையும் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். இத்தகைய நடைமுறை சிந்தனைக்கு பெயர்தான் சாத்திய சிந்தனை.